서리서리. 이렇게 올라가면 பிடிச்சிடலாம்னு நினைச்சேன் பாஸ். சரி சரி, இருங்க, முதல்ல தண்ணி குடிங்க, அப்புறம் பேசிக்கலாம். தேங்க்ஸ். ராம் நேரு உள்ள போலாங்க. ஓகே, அப்புறம் என்ன பண்றீங்க? இன்ஜினியரிங். இன்ஜினியரிங் சொல்றீங்க, தாடி வச்சிருக்கீங்க? ஒன்றும் இல்லை, டாக்குமெண்ட்ரியில் பெக்ரான் அடிக்கிறேன், அதுக்கு தான். பெக்கராவா? அது பெக்கர்னு சொன்னோடனே மூஞ்சி சுழிக்கிறீங்கள, அந்த மாதிரியாக சுழிக்கிறதுதான் இந்த ஸ்டோரி. இன்ட்ரெஸ்டிங். என்ன ஸ்டோரி அது? அது ப்ரொஃபஷனலாக சொல்ல தெரியாது. நான் இது பண்ண போகிறேன், அது பண்ண போகிறேன், அப்படி தான் சொல்ல தெரியும். படத்தோட பேர் வந்து சேஞ்சுன்னு வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனில் பாவமாக இருக்கிற ஒரு பிச்சைக்காரன், தினம் தினம் சாப்பாடு வந்து ரயில்வே ஸ்டேஷனில் இறஞ்சிருக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஒரு நாள் அவன் கண்ணில் வந்து ஒரு பண்ணு இருக்குது, யாரோ வேணான்னு தூக்கி போட்டது. அதை பார்த்த உடனே மனசில் ஒரு சின்ன சந்தோஷம், ஏன்னா அவன் வயிறு முழுக்க அவ்வளோ பசி. அதை சாப்பிட்டுட்டு வழக்கம் போல் ஸ்டேஷனில் பிச்சை எடுக்கிறதுக்கு ட்ரெயினில் ஏறுறான். ட்ரெயினில் ஏறுறவன் அவனோட ஒவ்வொரு நாள் ஆசையும் பேராசையும் கூட சொல்லலாம், அடுத்த வேளை சாப்பாடு கிடைக்குமான்ற ஒரே ஒரு சின்ன விஷயம்தான். அப்போ உங்களை மாதிரி ஒருத்தர், அவர் ஹையர் அத்தாரிட்ட ஆஃபீஸில் இருக்கிற டென்ஷனை பற்றிலாம் ஒரு பெரிய ஆர்கியூ போயிட்டுருக்கு. அது தெரியாது இந்த பிச்சைக்காரன் அவர்கிட்ட போயிட்டு அவர் காசு கிடைக்குமான்றதுக்காக அவர் தொட்டு பிச்சை கேட்டுடுறான். அது ஒரு பிச்சைக்காரன் நம்ம தொட்டுட்டானேன்ற அந்த விஷயம் தாங்காத அவர் அதை சகிச்சிக்காமல் அவனை திட்டி அசிங்கப்படுத்தி அமிச்சிடறாரு. தான் என்ன தப்பு செஞ்சுனே தெரியாமல் யோசிக்கிற அந்த பிச்சைக்காரன் அந்த இடத்த விட்டு மெதுவாக நகர்றான். நம்ம நிலைமை ஒரு நாய்க்கூட வராது போல இருக்குது அப்படின்னு அவ்வளோ பாவமா அந்த இடத்த விட்டு. கொஞ்ச நேரத்தில் பக்கத்தில் இருக்கிற ஸ்டேஷனில் ட்ரெயின் நிற்குது. அப்போ கீழே இறங்குற அவர் எதர்ச்சியாக அவர் கர்ச்சீஃபை வெளியே எடுக்கிறாரு. எடுக்கும் போது அவருக்கே தெரியாமல் அவரோட அவரோட டிக்கெட் கீழே விழுந்துருது. கீழே விழுறது தெரியாமல் நடந்து அவர் போயிட்டுருக்காரு. ஆனால் அங்கே வந்த பிச்சைக்காரன் அதை பார்த்து, இது இவர் தானே, கண்டிப்பாக விட்டு கொடுத்துடலாம் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டே இருக்கான். ஆஷா ஃபோன் பஸ்ட் வந்த அவர்கிட்ட டிக்கெட் எக்ஸாமினர் டிக்கெட் கேட்குறாரு. இதோ இங்கே தானே இருக்குது அப்படின்னு தேடுற அவர் கொஞ்ச நேரத்தில் டிக்கெட் இல்லைன்னு ஒரு துடிதுடுப்பில் தேட ஆரம்பிக்கிறாரு. அவசர அவசரமாக தேடுறாரு, ஆனால் அவர்கிட்ட டிக்கெட் இல்லை. பின்னாடி வந்துகிட்டே இருக்க அந்த பிச்சைக்காரன் அவரை தொடலாமா வானாமன்ற யோசனையிலேயே பின்னாடியே நிற்கிறான். அவர் தொடலாங்க வைக்கிறேன், நல்லா தானே இருக்க, வேலை செஞ்சு போ. சார் டிக்கெட். ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நில்லுப்பா, ஹே நில்லுப்பா, ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுப்பா நில்லுப்பா நில்லுப்பா, தப்பா நினச்சிக்க அதெல்லாம், ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, இந்தா இதை வச்சுக்கோண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. வாணாண்ணா. அப்புறம் சொன்னீங்க இந்த மாதிரி வேலை செஞ்சு பொழைக்கலாம்லன்னு. இதுக்கெல்லாம் யாருண்ணா வேலை தரா? யாரும் தரத்து, நீங்களே கூட சொன்னீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வந்தால் உள்ளே சேர்க்க மாட்டிங்களேண்ணா, யார்கிட்ட வேலை தருது. அப்படி அவன் சொல்லிட்டு நகர்ந்து போகிற அந்த ஒரு நிமிஷம் தான் தான் பண்ணது தப்புன்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு போகிற வழியில் எத்தனையோ வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க, இவங்களெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்காக ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு மேயருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அதில் டேக்ஸ் கட்டாதனால இவங்களாம் மனுஷங்க இல்லைன்னு ஆயிடாதே, இவங்களுக்காக ஒரு விஷயம், ஒரு சுயதொழில், தங்கிறதுக்காக ஒன்று இடம், இவங்க பசங்க படிக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு ஏற்பாடு, அதெல்லாம் பண்ணலாமே சொல்லிட்டு லெட்டர் எழுதிட்டு ட்ரெயினில் ஒரு நாள் போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு குழந்தை இவர்கிட்ட வந்து பிச்சை கேட்குது. பிச்சை போடலான்னு காசு எடுக்கிற அவர் பிச்சை போட்டு அதை பிச்சைக்காரன் ஆக்க வேணான்னு சொல்லிட்டு தன்னோட பையிலேருந்து ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. அந்த நிமிஷம் தான் பிச்சை கேட்டு வரவங்களுக்கு அறிவுறு தேவையில்லை, அவங்க பசி போடணும் அதுன்னு நினச்சிருக்காரு. அதே சமயம் இவர் சொன்னதையும் யோசிச்சுட்டு இருக்க அந்த பிச்சைக்காரன், நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு விஷயம் செய்கிறான். ட்ரெயினில் அங்கங்கே இறஞ்சிருக்கிற அந்த குப்பையை பெருக்கி ட்ரெயினை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தம் பண்ணலாம், அதுக்காக நம்ம உழைப்புக்காக யாரும் காசு தர மாட்டாங்களா அப்படின்னு எண்ணி ஒருத்தர்கிட்ட காசு கேட்குறான். அவரும் சுற்றி முற்றி பார்த்துட்டு
அவர் பண்றதை புரிஞ்சுக்கிட்டு காசு எடுத்து தராரு. முதல் முதல்ல அவன் உழைச்சவன காசை பார்க்குறான். அதில் இருக்கிற ஒரு சின்ன விஷயம் அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய தன்னம்பிக்கை ஏற்படுத்துது, பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்துது. சேஞ்ச் இஸ் வாட் எவ்ரி பக்கம் நீட்ஸ் இன் தர் லைஃப். சேஞ்ச் என்பது சில்லறை மட்டுமல்ல, மாற்றமும் கூட. எக்ஸலன்ட் சார். ஸ்டோரி நைஸ் பாஸ், நைஸ் நைஸ், நல்லா இருக்கு, கண்டிப்பாக நல்லா. பஸ் வேற இன்னும் வரல சார். அடுத்த பஸ் எப்போ? அது போதுப்பாங்க. ஏ